ஒரு நாட்டை மன்னன் ஆட்சி செய்வது தெரியும் அல்லது ஜனாதிபதி ஆட்சி செய்வது தெரியும். ஆனால் ஒரு நாட்டை முழுக்க முழுக்க இராணுவம் கைப்பற்றி ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆட்சியை மக்கள் ஏற்பார்களா அல்லது ஏற்க மாட்டார்களா? இராணுவ ஆட்சியை கைப்பற்றிய பின் அந்த நாட்டில் என்ன நிலைமை காணப்படும்? இதனால் இற்றை வரை எத்தனை பேர் கொல்லப்பட்டுள்ளனர், எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது மற்றும் இராணுவ ஆட்சிக்கு முன் அந்த நாட்டை ஆட்சி செய்த ஜனாதிபதியின் நிலை என்ன என்பன தொடர்பில் இன்று ஆராய்வோம். மியன்மர் சர்வதேசத்தின் பார்வையை தற்போது தன் பக்கம் திருப்பியுள்ள நாடுதான் மியன்மர். இங்கு இராணுவ ஆட்சி உருவாக்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பிலே தான் பார்க்க போகின்றோம். மியன்மரில் கடந்த 2020 நவம்பரில் நடந்த தேர்தலில் ஆங் சான் சூச்சியின் தேசிய ஜனநாயக கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டது. ஆனால் தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி புதிய அரசை ஏற்க இராணுவம் மறுத்தது. இது தொடர்பாக மியான்மர் அரசுக்கும் இராணுவத்திற்கும் இடையில் மோதல் நிலை நீடித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆங் சான் சூச்சி தலைமையிலான கட்சியின் ஆட்சியை கவிழ்த்து இராணுவம் கடந்த ஆண்டு புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றியது. இவ்வாறு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இது முதல் தடவையல்ல. 1962 முதல் இராணுவ புரட்சி நடந்தேறியது. அதன் பின்னர் 26 சோசலிச நிகழ்ச்சி நிரல் கட்சி என்ற பெயரில் இராணுவ சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வந்தது. 2011 இராணுவ ஆட்சி உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த பொது தேர்தலில் மக்களாட்சி அரசாங்கம் நிறுவப்பட்டது. மியான்மர் இராணுவம் அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தேசிய விவகாரங்களில் தனது மேலாதிக்கத்தினை உறுதி செய்யும் வகையில் சில நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருந்தது. அரசியலமைப்பு விதிகளின்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 25 விழுக்காடு இடங்கள் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அதனை விட மேலதிகமாக 25 விழுக்காடு இடங்களை கைப்பற்றுவதற்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஓர் அரசியல் கட்சி மூலம் முனையலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் ஆங் சான் சூச்சி மியான்மரின் அதிபர் ஜூவின் மீண்ட் மற்றும் முக்கிய தலைவர்களையும் வீட்டுக்காவலில் இராணுவம் வைத்தது. அவசர கால கொரோனா 19 சட்டங்களை மீறியதற்காகவும் வானொலி மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை சட்டவிரோதமான இறக்குமதி செய்ததற்காகவும் குறிப்பாக அவரது பாதுகாப்பு குழுவிலிருந்து 6 சாதனங்கள் மற்றும் ஒரு வாக்கிடாக்கி மியான்மரில் தடை செய்யப்பட்டவை மற்றும் இராணுவம் தொடர்பான அனுமதி தேவை என்பதற்காகவும் ஆங் சான் சூகி மீது குற்றம் சாட்டப்பட்டது. தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு இராணுவம் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றியது. 76 ஆங் சான் சூச்சி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் அலுவலக ரீதியிலான சட்டங்களை மீறுதல், ஊழல் வழக்குகள் என்று ஆங் சான் சூச்சி மீது 11 குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பான விசாரணைகள் மியான்மர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் 4 சிறை தண்டனை விதித்து மியான்மர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தற்போது இன்னொரு வழக்கில் ஆங் சான் சூச்சிக்கு மேலும் 4 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தமாக 8 தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2 சிறை தண்டனை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்தம் 6 அவர் தண்டனை அனுபவிக்க உள்ளார். இதனிடையே இந்த தண்டனை தொடர்பாக சூச்சியின் வழக்கறிஞர்கள் யாரும் ஊடகங்கள் மற்றும் பொது மக்களிடம் தொடர்பு கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மியான்மர் மனித உரிமை கண்காணிப்பகம் சூச்சிக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. அதில் ஆங் சான் சூகிக்கு மேலும் தண்டனைகள் அளிப்பது நாடு தழுவிய அளவில் மக்களிடம் அதிருப்தியை அதிகரிக்கும் என்று எதிர்ப்பு குரலை பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேற்கத்தைய நாடுகள் கவலை தெரிவித்து அறிக்கையிட்டன. மியான்மர் இராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்களை அமைதியான முறையில் போராடி வருகின்றனர். மியான்மரில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இளைஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் வீதிக்கு வந்து மியான்மர் இராணுவத்திற்கு எதிராக போராடி வருகின்றனர். இதில் குறிப்பாக மியான்மர் மருத்துவர்களின் போராட்டம் உலக அளவில் அனைவரையும் பார்வையையும் ஈர்த்துள்ளது.
சுமார் 55 மருத்துவமனைகள் ராணுவம் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் மருத்துவர்களும் செவிலியர்களும் சாலைகளில் இறங்கி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இதுவரை மியான்மரில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் 1500-க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் உலக நாடுகளின் கேள்விகளுக்கு மியான்மர் ராணுவம் செவிமடுக்காமல் இருந்து வருகின்றது என்பதுவே நிதர்சனம். நன்றி.